வணக்கம். நான் டாக்டர் நிர்மல். ப்ரெசன்ட் டேயில் ஆன்டி ஏஜிங்கிறது பெரிய இஷ்யூவாக இருக்குது. லைக் 20 வயசுலேயே முகத்தில் சுருக்கமோ இல்லை தலைமுடி நரைகிறதோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் இன்னைக்கு 20 வயசுலேயே ஸ்டார்ட் ஆகுது. அது எப்படி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம், லைக் அதை நம்ம க்யூர் பண்ண முடியாது, ஆன்டி ஏஜிங்கை ஸ்டாப் பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியும், அது எப்படி பண்ணலான்றதை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன். அது நம்ம 18 வயசுலேருந்தே சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறது மேண்டேட்ரி. ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தாலோ இல்லைனா காருக்குள்ளே டின்டட் கிளாஸ்க்குள்ளே ட்ராவல் பண்ணாலோ, ஈவன் மழை காலமாக இருக்கட்டும் குளிர்காலமாக இருக்கட்டும், சன் வந்து எக்ஸ்போஷர் இல்லை, நைட்டில் வந்து சன் எக்ஸ்போஷர் இல்லை, அதனால் நான் சன்ஸ்க்ரீன் போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிலாம் கிடையாது. ஏன்னா அந்த யூவிஏ ரேடியேஷன்ன்றது 24/7 எல்லா டைமே இருக்கும், அது உள்ளேயும் பெனிட்ரேட் ஆகும். அப்படின்னும் போது ஸ்கின் அது டேமேஜ் பண்ணி ஏஜிங் ப்ராசஸை சீக்கிரமாக உண்டு பண்ணோம். அதனால் சன்ஸ்க்ரீன் வெரி மேண்டேட்ரி. அது பண்ணாலே நம்ம 50% நம்ம ஆன்டி ஏஜிங்கை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ரெண்டாவது முக்கியமானது நம்ம சாப்பிட்ற உணவு தான். உணவில் பார்த்தீங்கன்னா சுகரை வந்து நீங்கள் அதிகமாக எடுக்கும் போது நம்ம பாடியில் சீக்கிரமாகவே ஏஜிங் ப்ராசஸும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ எவ்வளோத்துக்கெல்லாம் நீங்கள் சுகர் கண்டென்ட், லைக் அது எந்த ஃபார்ம் ஆஃப் சுகராக இருக்கட்டும், ஸ்வீட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு சக்கரை பொங்கல் இந்த மாதிரியான உணவாக இருக்கட்டும், அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணும் போது இந்த ஏஜிங் ப்ராசஸை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். எனக்கு ரொம்ப பிடிச்ச க்ரீன் டீ. இதில் பார்த்திங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், நிறைய வைட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குது. ஸோ இது வந்துட்டு நான் பர்சனலாகவே மோர் தென் 20 இயர்ஸாக குடிக்கிறேன். அது உங்களுக்கு ஹேருக்கு மட்டும் கிடையாது, நம்ம ஏஜிங் ப்ராசஸையும் ஸ்லோ டவுன் பண்ணோம். இது மட்டும் இல்லாமல் பாடி ஓவரால் ஹெல்த்துக்கும் இது வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். அதனால் க்ரீன் டீ வந்துட்டு ஆன்டி ஏஜிங், ஏஜிங் ப்ராசஸை ஸ்லோ டவுன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 100% நிச்சயமாக நீங்கள் க்ரீன் டீ எடுக்கணும். மேண்டேட்ரி ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர். நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணால் தான் ஸ்கின்னோட அந்த ஃபைன் ரிங்கிள்ஸ்லாம் வராமல் தடுக்கும் உங்களுக்கு. ஸோ மாய்ஸ்சரைசர் மஸ்ட்டு. அண்ட் ஆயில் ஸ்கின் அண்ட் ட்ரை ஸ்கின் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி 25 இயர்ஸ்க்கு அப்புறமா வைட்டமின் சி, இது நீங்கள் மார்னிங் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நைட்டை தூங்க போகிறதுக்கு முன்னாடி ரெட்டினால், இந்த காம்பினேஷனில் நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி தூங்கலாம். இதனால் உங்களோட ஃபேஸில் வர ஃபைன் லைன்ஸ் அண்ட் ரிங்கிள்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும், ஆன்டி ஏஜிங்கை நீங்கள் ஸ்லோ டவுன் பண்ண முடியும். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், அது எந்த ஃபார்ம் ஆஃப் ஃபிசிக்கல் எக்ஸசைஸாக இருக்கட்டும், ஸ்விம்மிங்காக இருக்கட்டும், ஜாகிங், ஸ்கிப்பிங் ஆர் வாக்கிங்காக இருக்கட்டும், இந்த பேசிக் எக்ஸசைஸ்ன்றது உங்கள் பாடியை வந்துட்டு ஹெல்த்தியாக வச்சுருக்க ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்கின்னை வந்து உங்களுக்கு க்ளோவும் கொடுக்கும். எவ்வளோ கிலோ ஸ்வெட்டாக இருக்கணும் அந்தளவுக்கு ஃபேஸில் க்ளோவும் இருக்கும். எக்ஸசைஸ்ன்றது மஸ்ட்டு. கடைசியாக லைஃப் ஸ்டைல், ஸ்மோக்கிங், ஆல்கஹால், முடிஞ்சளவு காஃபி, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிங்கனாலே இந்த ஏஜிங் ப்ராசஸை நிச்சயமாக ஸ்லோ டவுன் பண்ண முடியும். ப்ராப்பர் டயட் அண்ட் ஸ்லீப், தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 7 மணி நேரம் தூக்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டயட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன், அயன், வைட்டமின், மினரல்ஸ் அதிகமாக இருக்க ஃபுட் எடுங்க. தண்ணி ஒரு நாளைக்கு 3 லிட்டர் வாட்டர் குடிங்க.